ஆண்டிப்பட்டி அருகே மது குடித்துவிட்டு வந்து அடிக்கடி தகராறு செய்த கணவரை மனைவி தன் இரு மகன்களுடன் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கணேசபுரம் கிழக்கு தெரு பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பாலமுருகன். 47 வயதான இவருக்கு போதுமணி என்ற மனைவி மற்றும் சூர்யா, சுகன் என்ற இரண்டு மகன்களும் நாகஜோதி என்ற மகளும் உள்ளனர். மகள் திருமணம் முடிந்து வேறு பகுதிக்கு சென்று விட்டார். பாலமுருகன் மது அருந்திவிட்டு வந்து மனைவி மற்றும் மகன்களிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். நேற்று இரவிலும் மது குடித்துவிட்டு வந்து வழக்கம் போல மனைவி மற்றும் மகன்களிடம் பாலமுருகன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த போதுமணி மற்றும் இரு மகன்களும் சேர்ந்து பாலமுருகனின் கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொலை செய்துள்ளனர். பின்னர் தூக்குமாட்டி பாலமுருகன் இறந்துவிட்டதாக நாடகமாடினர். ஆனால் சித்தார்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகனின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கண்டமனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் 3 பேரையும் அழைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது குடித்துவிட்டு வந்து தகராறில் ஈடுபட்டதால் பாலமுருகனை கொன்றதாக வாக்குமூலம் கொடுத்தனர். இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.